அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஏற்கனவே ஒரு லெசனை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், வீடியோ போட்டோம். கன்ஃபியூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டோம் அந்த வீடியோவில். இப்போ அந்த லெசனில் நான் சொன்னேன், கலை சொற்களும் படிங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு தாட்டி ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்க கலை சொற்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். அது வந்து 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூமில் வந்து மொத்தம் 8 லெசன் இருக்குது. 8 லெசனுமே ரொம்ப முக்கியம் தான். ஒரு லெசனுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு 8 லெசனுக்கும் 10 கொடுத்துருக்காங்க. 7, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு 50 வரையினாச்சும் கொடுத்துருப்பாங்க 8 லெசனுக்கு சேர்த்து. நம்மளுக்கு அதில் எது ரொம்ப முக்கியமோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். அதாவது மற்றது வந்து ஓரளவு ஆப்ஷன் பார்த்தாலே நம்ம சூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்தது நம்ம இப்போ எழுதியிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து ஓரளவு நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் தெரியும். ஆப்ஷன் பார்த்து சூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதெல்லாம் டேர்ம்ஸ் கீவேர்டாக இருக்குது. அது வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு ஓகே இங்கிலீஷ்க்கு தான் தமிழ் மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்கிற அந்த 20 மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே, வீடியோஸ் பார்ப்போம். லேசஸ் ஃபேர் அப்படின்னா தடையில்லா வாணிக கொள்கை, சுதந்திர வணிகம். கேட்கலாம் லேசஸ் ஃபேர் அப்படின்னா என்னன்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் வைக்கிறதில் தடையில்லா வாணிக கொள்கை, அதே மாதிரி அடுத்து இது நெறியுறுத்தும் கொள்கை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு 4 ஆப்ஷன் வைக்கலாம். லேசஸ் ஃபேர் அப்படின்னா தடையில்லா வாணிக கொள்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா சுதந்திர வணிகம், சுதந்திரமாக வணிகம் பண்ணலாம், யாரும் தடை போட மாட்டாங்க நம்ம செய்கிற வணிகத்துக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னா கீழ்த்திசை நாடுகளின் மொழி, பண்பாடு, வரலாறு கற்றவர். அதாவது அந்த கீழ்த்திசை நாடுகள் இருக்குல்ல, அதோட மொழி, பண்பாடு, வரலாறு அதை பற்றிலாம் தெரிஞ்சவங்க தான் ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலிசிஸ்ட் அப்படின்னா ஆங்கில மொழி இலக்கியம் கற்றவர். ஆங்கிலிசிஸ்ட் அப்படின்னா ஆங்கில மொழி இலக்கியம் கற்றவர். அடுத்து ப்ரோசெலிடைசிங், மதம் மாற்றும் முயற்சி. ப்ரோசெலிடைசிங்னா என்னது? மதம் மாற்றும் முயற்சி. பாலிதீயிசம்னா பல தெய்வ நம்பிக்கை. பாலிதீயிசம்னா என்னது? பல தெய்வ நம்பிக்கை. நெக்ஸ்ட்டு வெர்னாக்குலர். வெர்னாக்குலர்னா என்ன? சுதேச மொழி. வெர்னாக்குலர்னா சுதேச மொழி. ஃபேக்ஷனலிசம், உட்கட்சி பூசல். ஃபேக்ஷனலிசம்னா என்னது? உட்கட்சி பூசல். ஸ்வதேசி அப்படின்னா தனது நாட்டில் உற்பத்தி செய்த பொருள். ஸ்வதேசினா தனது நாட்டில் உற்பத்தி செய்த பொருள். அடுத்து புனிட்டிவ் டேக்ஸ் அப்படின்னா தண்டனை வரி. புனிட்டிவ் டேக்ஸ் அப்படின்னா தண்டனை வரி. அடுத்து நைட்ஹூட். நைட்ஹூட் பட்டத்தை திறந்தது யார் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நைட்ஹூட் அப்படின்னா வீர திருத்தகை பட்டம். இது கேட்கலாம், க்வெஸ்சன் கேட்கலாம், நைட்ஹூட் அப்படின்னா என்னது, வீர திருத்தகை பட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு மீத 3 ஆப்ஷன் ஏதாவது வைக்கலாம். நம்ம நைட்ஹூட்ன்றது ஒரு பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து அந்த பட்டம் தருவாங்கன்னு, அதுக்கு என்ன தமிழ் மீனிங் நம்மளுக்கு தெரியாதுல்ல, வீர திருத்தகை பட்டம். அடுத்து டிரனி, கொடுங்கோன்மை. கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவோம்ல டிரனி. அடுத்து டயார்ச்சி. டைனா நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு இரட்டையாச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மோனோபாலி, ஏகபோக உரிமை, அதாவது முற்று உரிமைன்னு சொல்லுவாங்களே மோனோபாலி அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு அர்த்தம், முற்று உரிமை. ஹர்தால், கடையடைப்பு. அடுத்து போல்செவிக் அப்படின்னா வலிமையின் மூலம் உடனடியாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கருத்துடையவர். போல்செவிக் அப்படின்னா வலிமையின் மூலம் உடனடியாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கருத்துடையவர். அடுத்து ரிவிவலிசம் அப்படின்னா மீட்பு வாதம். ரிவிவலிசம்னா என்னது? மீட்பு வாதம். இம்பீரியலிசம் அப்படின்னா ஏகாதிபத்தியம். இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வச்சால் வைக்கலாம். ரிவிவலிசம்னா என்னது? மீட்பு வாதம். இம்பீரியலிசம்னா ஏகாதிபத்தியம். அடுத்து ஜிசியா. ஜிசியானா இஸ்லாமியர் அல்லாத பிற சமயத்தினர் மீது செலுத்திய வரி. ஜிசியானா என்னதுன்னா இஸ்லாமியர் அல்லாத பிற சமயத்தினர் மீது செலுத்திய வரி. அடுத்து ஷேரியட் அப்படின்னா இஸ்லாமிய சட்டமுறைமை. ஷேரியட்னா இஸ்லாமிய சட்டமுறைமை. அடுத்து பிரைவி பர்ஸ் அப்படின்னா மன்னர் மானியம். பிரைவி பர்ஸ்னா மன்னர் மானியம். நம்மளுக்கு 12th ஹிஸ்ட்ரியில் இருக்க அந்த 8 லெசனில் இருக்கிறதுல இதெல்லாம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாகவும் இருந்துச்சு. இந்த 20 இந்த வீடியோ உள்ள இருக்க இந்த 20 இதை மட்டும் ஒரு 2 டைம்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கிறதுலையும் அங்கே ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், போட்டிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி.